நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் மஜிதியா தெருவில் வசிப்பவர் தான் அப்துல் கனி. அதே பகுதியை சேர்ந்த மற்றொருவர் தான் அஷ்ரப் அலி. உறவினர்களான இவர்கள் மலேசியாவில் வேலை செய்து வந்தனர். கொரோனா காலத்தில் இவ்விருவருமே சொந்த ஊருக்கு திரும்பினார்கள். அப்துல் கனிக்கும் அவருடைய அண்ணிக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ள தொடர்பு இருந்துள்ளது. இதனால் அப்துல் கனிக்கும் அஷ்ரப் அலிக்கும் தகராறு ஏற்பட்டும் உள்ளது. அப்துல் கனியின் அண்ணி அஷ்ரப் அலிக்கு அத்தை முறை. இதனால் தன் அத்தையுடன் இருந்த கள்ள தொடர்பை விட்டுவிடுமாறு அப்துல் கனியிடம் அஷ்ரப் அலி எச்சரித்துள்ளார். ஆனால் இவர்களுடைய கள்ள தொடர்பை கைவிடவில்லை. இருவருக்கும் இதனால் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிய அப்துல் கனி தஞ்சையில் சுற்றி வருவதாக அஷ்ரப் அலிக்கு தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தான் நேற்று அதிகாலை 1:30 அளவில் அப்துல் கனி தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தின் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த அஷ்ரப் அலி இருவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த அஷ்ரப் அலி தான் வைத்திருந்த அரிவாளால் அப்துல் கனியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த அப்துல் கனி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதையடுத்து தப்பிக்க நினைத்த அஷ்ரப் அலியை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல் நிலையத்திலும் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்.